வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். சிக்கன் லவ்வர்ஸுக்கான ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். ரொம்ப ஸ்பைசியான ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை. இது செய்யறதுக்காக 1/2 kg சிக்கனை கிளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுல 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ண போறோம். அதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், சோம்பு, மிளகு, 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 6 வரமிளகாய், 1 ஏலக்காய், 1 சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம் இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவு ஆயில சேர்த்துட்டு ஆயில் சூடான உடனே மீடியம் சைஸ்ல 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி சேர்த்துட்டு அது கூடவே 1 பச்சை மிளகாவை குட்டி குட்டியா நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே 1 கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவு வதங்கின உடனே நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா ஆனியனோட மிக்ஸ் ஆன உடனே இதுல 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சிக்கன்ல தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், தண்ணி சேர்க்காம தான் நம்ம நல்லா ஃப்ரை பண்ண போறோம். இப்போ சிக்கன்ல இருந்து ஓரளவு தண்ணி விட்டு வெந்து ரெடியா இருக்கு. இப்போ இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலாவை அதுல பாதி அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்திருக்கிற மசாலா சிக்கன் நல்லா அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா மீதி இருக்கிற மசாலாவையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்திருக்கோம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுல கொஞ்சமா கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்ல ஸ்பைசியான ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லக்ஷராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.